வணக்கம். சமையலில் ஏலக்காய் சேர்ப்போம். சமையலில் வாசனைக்காக அனைத்து உணவுகளிலும் பயன்படுத்தும் ஒரு பொருள்தான் ஏலக்காய். அதிலும் இந்த ஏலக்காய் இந்திய உணவுகளிலே அதிகம் பயன்படுத்தப்படும். சொல்லப்போனால் அந்த பொருள் பயன்படுத்தாத உணவுகளே இல்லை என்றே கூறலாம். ஏலக்காய் என்பது இஞ்சி செடி வகையைச் சேர்ந்தது. பச்சை நிற காய்களை கொண்டது. ஏலக்காய் பச்சை நிறத்திலும் அடர் பழுப்பு நிறத்திலும் இருக்கும். ஏலக்காய் நறுமண பொருட்களாக மட்டுமில்லாமல் பல மருத்துவ குணங்களை கொண்டதாகும். மன இறுக்கத்தை குறைத்து உடல் புத்துணர்ச்சி பெற ஏலக்காய் பயன்படுகிறது. பல் மற்றும் வாய் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு ஏலக்காய் நல்ல தீர்வாக அமையும். செரிமானத்திற்கு உதவும். இதனால்தான் நெய் சேர்த்து செய்யப்படும் இனிப்புகளில் அவசியமாக ஏலக்காயை சேர்ப்பார்கள். குரல்வளை மற்றும் தோல் தொடர்பான நோய்களை தீர்க்கும் ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு. மலட்டுத்தன்மையை போக்குவதற்கு ஏலக்காய் பயன்படுத்தப்படுகிறது. பசியே ஏற்படுவதில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும், ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். நெஞ்சில் சளி கட்டி கொண்டு மூச்சு விட சிரமப்படுபவர்களும், சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வந்தவர்களும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும். ஏலக்காயை மென்று சாப்பிட்டாலே குத்திருமல் தொடர் இருமல் குறையும். வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு ஜீரண உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனை தான் காரணம். எனவே வாய் துர்நாற்றத்தை போக்க ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வரலாம். சாப்பிடும் உணவு வகைகளில் சிறிது ஏலக்காயை சேர்த்துக் கொள்வது நல்லது. அதிகமாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. மருத்துவ குணங்கள். ஏலக்காய் ஒரு மசாலா பொருள் என்பதால் அதை உணவில் சேர்க்கும் போது உடலில் இருக்கும் வயிற்று தொல்லைகள் போன்றவற்றை சரி செய்யும். மேலும் உடலில் செரிமானமும் நன்கு நடைபெறும். ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மூச்சு குழாயில் பிரச்சனை இருப்பவர்கள் அதனை சாப்பிட்டால் சரியாகிவிடும். அதிலும் ஏலக்காயை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் தொண்டை வலி, இருமல் போன்றவை குணமாகும். ஏலக்காயின் முக்கியமான பயன் என்னவென்றால் சூரிய வெப்பத்தால் உடலில் வெப்பம் அதிகம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும். மேலும் பக்கவாதம் வராது. அதிலும் வெளியே செல்லும் போது ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சென்றால் வெப்ப அலைகள் உடலை தாக்காமல் பார்த்து கொள்ளும். இந்தியாவில் சில இடங்களில் ஏலக்காய் பொடி செய்து சந்தன பொடியை பேஸ்ட் போல் செய்து தலைவலிக்கும் போது தடவுவார்கள். மேலும் சிலர் குடிக்கும் டீயில் ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைத்து குடிப்பார்கள். இதனாலும் தலைவலி குறைந்துவிடும். ஆயுர்வேத கொள்கையின்படி ஏலக்காய் உடலில் உள்ள மூன்று தோஷங்களான வாதம், பித்தம், கபம் போன்றவற்றிற்கு சிறந்தது. இவை உடலில் இந்த மூன்றையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளும். உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது. ஆகவே இதனை உண்டால் நன்கு ஆரோக்கியமாக வாழலாம். மேலும் அதனை உண்பதால் நல்ல குரல் வளத்தையும் பெற முடியும். ஆகவே இனிமேலாவது ஏலக்காயை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்துடன் வாழலாம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.